ஸோ வெல்கம் பண்ணுற வீடியோ சொல்லி பார்க்கணும். மிஸ் ஷெட்டி, மிஸ்டர் பாலிஷெட்டி அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்கா ஷெட்டியும் நவீன் பாலிஷெட்டியும் நடிக்கிற ஒரு படம். இது வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். தெலுங்கு டீசர், தமிழ் டீசர் ரெண்டுமே வந்திருக்கு. நான் ரெண்டுத்துக்கும் ரியாக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா தெலுங்கு டீசர் வந்து 1 minute 2 seconds போட்டிருக்கு, தமிழ் டீசர் 1 minute 22 seconds போட்டிருக்கு. ஆடுன்னு சொன்னால் காண்டாயிருவேன் ஆனால், பட் ஸ்டில் ஏதோ ஒரு சரி பரவாயில்ல, ஆடாக இருந்தாலும் டப்பிங்காக சரி பார்ப்போம் என்ன பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு எனக்கு சீரியஸ் அதனால தான் சரி எடுத்துகிட்டு பார்ப்போம். டியூரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தேன், பட் ஆடாக இருந்துச்சுனா காண்டாயிருவேன். பட் பரவாயில்ல பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் தெலுங்கில் பார்ப்போம். ஐ திங்க் இட்ஸ் அ டைரக்ட் தெலுங்கு படம் தான் நினைக்கிறேன். அதை தான் ஃபஸ்ட் தெலுங்கு ரியாக்ட் பண்ணிட்டு அப்புறம் தமிழில் ரியாக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ எஸ், 3 2 1 கோ. ஃபுட் ஏம் மேஜிக் காது, இட்ஸ் அ சயின்ஸ். ఇక్కడ యూస్ చేసే ప్రతి ఇంగ్రీడియంట్, టెక్స్చర్, ఫ్లేవర్ టెస్ట్ చేసి, మెజర్ చేసి ప్రిసైజ్ గా వాడాలి. నా కూతురు ఏమన్నా సామాన్యురాలనుకుంటున్నావా? ఎప్పటికీ పెళ్లి చేసుకోకు, పోయి ఇంకేమన్నా చూసుకోరా. హాయ్, ఐ యామ్ సిద్ధు, ఫుల్లీ ప్రొఫెషనల్ స్టాండ్ అప్ కామెడీ. తలేవ వేర్ లెవెల్ క్రిప్టో కరెన్సీ జోక్స్. ఆల్దో ఐ హావ్ నో కరెన్సీ. నీకు ఎంత డబ్బులు ఇచ్చారమ్మా వాళ్ళు? 5000 ఇచ్చారు నాన్న. ఓ, వాట్ ఇస్ యువర్ స్ట్రెంగ్త్? అవకాశం ఉన్నప్పుడల్లా కామెడీ చేస్తాను. మా హోటల్లో స్టాండ్ అప్ for women's rights and national anthem. Your weakness? Situation sambandham lekunda comedy chestam. Biceps pedda unnai kada, mee injection iripoddi jaartha. Nee timing eppudu untena? Comedy timing matram perfect ga untundi madam. Theriyudu. Okay, என்டர்டெய்னிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏன்னா வந்து இப்போ வேற யாரும் இந்த ரோல் பண்ணியிருந்தால் மேபி எனக்கு வந்து என்னடா ஓகே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். பட் நவீன் பாலிஷெட்டி பண்ணும்போது ஹி ஹாஸ் அ சாம். அவர் வந்து சில விஷயங்கள் பண்ணும்போது ரசிக்கும்படி இருக்குது. அதை வந்து நான் பார்த்துட்டேன் அவர் படங்களில். ஸோ ஐ திங்க் ரியலி இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா ஹி ஹாஸ் தட் சாம். சில ஜோக்ஸ் வந்து மற்றவங்க ஒர்க் அவுட் பண்ண முடியாத ஜோக்ஸை கூட அவர் எனக்கு ஒர்க் அவுட் பண்ண வச்சார் பர்சனலி, நான் சொல்கிறேன் பர்சனலி. ஸோ ஹீ இஸ் அ ரியலி குட் ஆக்டர். காமெடின்னு வரும்போது பிரிப்பார், அது எனக்கு நல்லா தெரியும். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கோன் ஒர்க் அப்படி தான் எனக்கு தோணுது. ஏன்னா கரெக்டான ஒரு காஸ்டிங் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த கேரக்டர் என்னால் வேறு யாரும் நினச்சி பார்க்க முடியலன்னு டீசர் பார்த்ததுக்கப்புறம். ஸோ இட்ஸ் லைக் ஓகே, இட் இஸ் டிசைன்ட் ஃபார் ஹிம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த கேரக்டர் வந்து அவளுக்கு அவருக்கு பயங்கரமாக செட் ஆகும். ஏன்னா அவர் பார்க்குறதுக்கே அப்படி தான் இருக்காரு. அவர் அந்த ஜோவியல் டைப், அந்த ஒரு ஸ்பான்டேனியஸ் இது இருக்குல்ல, அது வந்து அவர் மூஞ்சிலேயே இருக்குது அது ஒரு கலை. ஸோ அது செட் ஆகும் அப்படின்னு தோணுது. சரி தமிழ்லேயே பார்த்துருவோம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ என்னடா பஃபரா, சரி ஓகே. ஸோ 3 2 1 கோ. ஓ, ஸ்டாண்ட் அப் ஹவுஸ் ஒன்றும் மேஜிக் இல்லை, இட்ஸ் அ சயின்ஸ். இங்கே யூஸ் பண்ணுற எவ்ரி இன்க்ரீடியன்ட், டெக்ஸ்சர், ஃப்ளேவர் டெஸ்ட் பண்ணி ப்ரிசைஸாக யூஸ் பண்ணணும். என் பொண்ணு என்ன சாதாரணமான ஆள் நினச்சியா? இந்த ஜென்மத்தில் கல்யாணம் பண்ணி போகிறதில்ல, போய் வேறு யாரையோ செலக்ட் பண்ணி கூட. ஹாய், ஐம் சித்து, ஃபுல்லி ப்ரொஃபஷனல் ஸ்டாண்ட் அப் கமெடியன். ஐ கேன் டூ கிரிப்டோ கரன்சி ஜோக்ஸ், ஆல்தோ ஐ ஹேவ் நோ கரன்சி. அதுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்க அவங்க? 5000 கொடுத்தாங்க டாடி. ஓ, வாட் இஸ் அவரே தான் டப்பிங் பண்ணிருக்காரு. சான்ஸ் கிடைக்கும் ஜோக் சொல்றது. எங்க ஹோட்டல்ல ஸ்டாண்ட் அப் ஃபார் விமென்ஸ் ரைட்ஸ் அண்ட் நேஷனல் ஆந்தம். யுவர் வீக்னஸ்? சிச்சுவேஷனுக்கு சம்பந்தம் இல்லாம ஜோக் சொல்றது. பைசெப்ஸ் பெருசா இருக்குல்ல, உங்க இன்ஜெக்ஷன் உடஞ்சிட போகுது. உன் டைமிங் எப்பவும் இப்படி தானா? ஆனால் காமெடி டைமிங் பர்ஃபெக்டாக இருக்கும் மேடம். இது ஏன் 22 seconds? ஓ, ஏன் மாத்துட்டடா ரே, ஏன் மாத்துட்டடா, ஐயோ. சரி ஓகே, ரைட்டு, சாரிங்க, ஏன் மாத்துட்டேன் நான்தான், எனக்கு தேவை தான் இது. நான் நினச்சேன் இந்த மாதிரி ஏதாவது கர்மாந்திரத்தை பண்ணி தொலைப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே பரவாயில்ல, பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, மியூசிக் வாஸ் குட். அஸ் அ செகண்ட் டைம் பார்க்கும்போது மியூசிக் வந்து கவனித்தேன். ரதான் அவர் பேர் ரதான் ப்ரொனன்சேஷன் நினைக்கிறேன், ரதான் மியூசிக். ஸோ மியூசிக் வாஸ் ரியலி குட். அந்த மூட், அந்த என்லைட் பண்ணிச்சு, அந்த ஒரு என்னது என்ஹான்ஸ் பண்ணிச்சு அந்த சீன்ஸை, அந்த ஒரு ஃபன்னு, அந்த ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. ஓகே, ஹேஸ் அ குட் வைப், த டீசர் ஹேஸ் அ குட் வைப். பட் காமெடிஸ் வந்து ஓவர் கிரிஞ்சியாக இல்லாமல் கதையும் ஒரு எமோஷ்னல் கனெக்டோட அழகாக கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் பயங்கர அப்பீலிங்காக தான் இருக்குது. சினிமோட்டோகிராஃபி, அந்த கலர் டோன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. பயங்கர கமர்ஷியலாக, பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ராமிசிங் இருக்குது டீசர்ல.